அகிலோளம் மலையாளம் பாடும் நிம்திரத்து. கேரளாவில் மிக முக்கிய சுற்றுலா ஸ்தலமாக இருக்கிறது ஆலப்பி ஹவுஸ் போட். ஆலப்பியில நிறைய வகையான ஹவுஸ் போட்ஸ் இருக்கு, நிறைய ஹவுஸ் போட் கம்பெனிஸும் இருக்கு. நல்ல ஹவுஸ் போட்டை எப்படி செலக்ட் பண்றதுன்றது தான் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குது. இந்த வீடியோல ஆலப்பி ஹவுஸ் போட் பயணம் எப்படி இருக்கும், ஆலப்பி பேக் வாட்டர்ஸ்ல வாழ்ற மக்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும், ஆலப்பி ஹவுஸ் போட்ல என்னென்னலாம் சுத்தி காமிப்பாங்க, என்னென்னலாம் சாப்பாடு கொடுப்பாங்க சாப்பிட்றதுக்கு, ஆலப்பியில வாழ்ற மக்கள் பயன்படுத்துற பல வகையான வித்தியாசமான போட்ஸ் எல்லாம் என்னென்ன போன்ற முழு தகவலை பார்க்கலாம். நாங்க மைட்ரி ஹவுஸ் போட்ல ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணி புக் பண்ணிட்டோம். மைட்ரி ஹவுஸ் போட் கம்பெனில மொத்தம் 7 ஹவுஸ் போட் இருக்கு. அதுல நாங்க புக் பண்ணிருக்கிறது 2 பெட்ரூம் லக்ஸரி ஹவுஸ் போட். இந்த ஹவுஸ் போட் எப்படி இருக்கும்னு நான் உங்களுக்கு முதல்ல காட்டிடுறேன். இதுதான் நாங்க ஸ்டே பண்ணிருக்க ஹவுஸ் போட், மைட்ரி போட ஸ்வான் க்ரூசி. முன்னாடி ஒரு பெரிய லாபி இருக்கு, இதுதான் கேப்டன் உட்கார்ற இடம். அடுத்தது சோஃபா போட்டிருக்காங்க, இதுல உட்கார்ந்து நீங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டே போகலாம். லாபியில ஒரு டிவியும் இருக்கு, வேணும்னா நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். லாபியில இருந்து அந்த கிளாஸ் போட்டிருக்க இடம் தான் டைனிங் ஏரியா. இந்த போட்ல டைனிங் ஏரியா வந்து ஃபுல் ஏசி, ஏன்னா நாங்க செலக்ட் பண்ணிருக்கிறது லக்ஸரி பேக்கேஜ், அதனால ஏசி டைனிங் ஏரியா. டைனிங் ஏரியா மட்டும்தான் கிளாஸ் கவர்டா ஏசி போட்டிருக்காங்க. முன்னாடி இருக்க லாபி ஏசி கிடையாது, இங்க உட்காந்து இயற்கை காத்த வாங்கிட்டே நீங்க என்ஜாய் பண்ணலாம். டைனிங் ஏரியால இருந்து உள்ள போனோம்னா அடுத்தடுத்து 2 பெட்ரூம்ஸ் இருக்கு. பெட்ரூம்ஸ்லாம் நல்லா சூப்பரா ஹோட்டல் ரூம்ஸ் மாதிரியே இருக்கு. ரூம்லாம் நல்லா ஏசி ரூம், அட்டாச் பாத்ரூமோட இருக்கு. பெட்ரூம்ல ஒரு கபோர்டு இருக்கு, ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் கண்ணாடியோட இருக்கு, ஒரு சைட் டேபிள்ல நைட் லாம்பும் வச்சிருக்காங்க. பெட்லாம் ரொம்பவே நீட்டா சூப்பரா இருந்துச்சு. ரூம்ஸ்ல அட்டாச் பாத்ரூமும் இருக்கு. பாத்ரூம்லாம் நல்ல நீட்டா இருந்துச்சு. பாத்ரூம்ல நல்ல பெரிய ஷவர் ஏரியா இருந்துச்சு, ஒரு கமோட், இந்த பக்கம் ஒரு மிரர், ஒரு வாஷ் பேசன். போட்டோட எண்ட்ல தான் கிச்சன் இருக்கு, நமக்கு தேவையான சாப்பாடெல்லாம் இங்கே தான் சமைக்கிறாங்க. லஞ்சுக்கு எங்களுக்கு சூப்பரான கேரளா ஸ்பெஷல் கரிமீன் பொரியல் ரெடி ஆகிட்டு இருக்கு, பார்க்கவே ரொம்ப ரொம்ப ஆசையா இருக்கு எனக்கு. இந்த ஹவுஸ் போட்ல நம்ம கூட மொத்தம் 2 பேர் டிராவல் பண்ணுவாங்க. ஒருத்தர் போட் ஓட்டுவாரு, இன்னொருத்தர் உங்களுக்கு தேவையான உணவுகளை சமைச்சு கொடுப்பாரு. மைட்ரிப் ஹவுஸ் போட்டை எனக்கு என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் தான் சஜஸ்ட் பண்ணாரு. நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி இந்த மைட்ரிப் ஹவுஸ் போட்ல டிராவல் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அல்லு அர்ஜுன்லாம் கூட இந்த மைட்ரிப் ஹவுஸ் போட்ல டிராவல் பண்ணியிருக்காங்க. அதனால கண்டிப்பா இவங்க சர்வீஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரிப் முடிஞ்சோடனே எப்படி இருந்துச்சுன்னு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். போட்ல ஏறினதும் உங்களுக்கு வெல்கம் ட்ரிங்க் கொடுப்பாங்க, எங்களுக்கு லெமன் ஜூஸ் கொடுத்தாங்க. உங்களுக்கு ஜூஸ் வேணாம், டீ காஃபி தான் வேணும்னா அதை கூட போட்டு கொடுப்பாங்க. ஹவுஸ் போட் வந்து மதியம் 12 மணிக்கு கிளம்பி அடுத்த நாள் காலையில 9 மணி வரைக்கும் நீங்க இந்த போட்லயே தான் இருப்பீங்க. இப்போ எங்க போட் கிளம்பிடுச்சு, ஆலப்பி பேக் வாட்டர்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ண போய்கிட்டு இருக்கோம். இவர் தான் நம்ம கேப்டன். ஹாய். இவர் தான் நமக்கு ஆலப்பி பேக் வாட்டர்ஸை சுத்தி காட்ட போறாரு. சின்ன கனாலில் அந்த வழியோடு போகிறது இந்த ஷூட்டிங் பிளேஸ்னா, ஷூட்டிங்கு இந்த சீரியல் இந்த எல்லா படங்கள் இந்த வழியை பார்க்கணும். இந்த இடத்தோட பேர் வந்து கைநேரி குப்பபுரம். ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு இந்த இடம் பாக்குறதுக்கு. நாங்க போற வழியில சேட்டாஸ் எல்லாம் போட் ஜெட்டில உட்கார்ந்து இருக்காங்க. ஹாய் சேட்டாஸ். ஹாய். ரெண்டு பக்கமும் நல்ல இயற்கை காட்சி, நடுவுல தண்ணியில நம்ம போய்கிட்டு இருக்கோம். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு இந்த லொகேஷன் பாக்குறதுக்கு. இங்க ஒருத்தர் போட்லயே அங்கிள் ஜான் ஐஸ்கிரீம் வச்சு வித்துட்டு இருக்காரு. குட்டி படகுல ஃப்ரிட்ஜ் எல்லாம் வச்சு பார்க்கவே வித்தியாசமா இருக்கு இந்த போட். நம்ம ஹவுஸ் போட்ல இருந்து கூப்பிட்டா கூட வந்து ஐஸ்கிரீம் கொடுப்பாராம், வேணும்னா நம்ம வாங்கி சாப்பிடலாம். இது ஒரு பேங்காம், இந்த பேங்க்கு கண்டிப்பா போட்ல தான் வரணுமாம். போட் நிறுத்துறதுக்காக தான் அங்க 2 டயர் கட்டி வச்சிருக்காங்க. இங்க இருக்கவங்க எல்லாம் பாருங்க, போட்ல தான் பேங்க்குக்கே போறாங்க. இந்த ஏரியால இருக்கவங்க எல்லாம் இந்த தண்ணியில தான் பாத்திரம் கழுவுறது, குளிக்கிறதுன்னு எல்லாமே பண்றாங்க. சோ நம்ம குப்பெல்லாம் தண்ணியில போடாம இருக்கிறது நல்லது. ஆலப்பி வந்துட்டு 17% வாட்டர், 20% பாடி ஃபீல்டு, 10% வில்லேஜ் ஏரியா. ஆலப்பி வந்துட்டு ஆலப்பி பேக் வாட்டர்ஸ்ல நிறைய சர்ச் இருக்கு. வினை தாண்டி வருவாயா படத்துல வர சர்ச்சும் இங்கதான் இருக்கு, ஆனா அது வேற ஏரியால இருக்கு. இங்க பாருங்க, போட்லயே நடமாடும் மளிகை கடை. இவர் போட்லயே வீடு வீடா வந்து மளிகை சாமான் வித்துட்டு இருக்காரு. என்ன சொல்றதுனே தெரியல, சூப்பரா இருக்கு இவங்க வாழ்க்கை முறைய பாக்குறதுக்கு. இந்த ஏரியாவோட பேர் வந்து வட்டக்காயல். இது ஒரு பெரிய லேக் ஏரியா, எங்க பார்த்தாலும் தண்ணீர் தான். பச்சை பசேர்னு இயற்கையோட அழகு, தண்ணீரோட சத்தம், பறவைகள் கத்துறதுன்னு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த இடம். வெளியில வெயில் அடிச்சாலும் இந்த தண்ணீருக்கும் மரங்கள்லாம் நிறைய இருக்கிறதுக்கும் குழு குழுன்னு தான் இருக்கு, வெயில் பெருசா தெரியல. நமக்கு எப்படி பஸ் ஸ்டாப் இருக்கோ அதே மாதிரி இது போட்டோட ஸ்டாப். இதை போட் ஜெட்டின்னு சொல்றாங்க.
இங்கே தான் பேசஞ்சர் போட்லாம் நின்று மக்களை ஏற்றிக்கிட்டு போகுமா? நம்ம ஊரில் இருக்க டவுன் பஸ் மாதிரி இந்த ஏரியா மக்கள் பக்கத்தில் இருக்க ஊருக்கு போகிறதுக்கு இந்த பேசஞ்சர் போட்டை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆலப்பியில் இந்த இயற்கையான வியூ தான் ஹைலைட்டாக இருக்குது, ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம எப்படி பில்டிங் கட்டுறப்போ க்ரேன்லாம் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி இவங்க போட்லேயே க்ரேன் வச்சுருக்காங்க கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக. இப்போ வந்து மதியம் 1:30 ஆகுது, லஞ்சுக்காக போட்டை தண்ணியிலே ஒரு ஓரமாக நிறுத்திடுவாங்க. நிறைய ஹவுஸ் போட்லாம் வரிசையாக நிறுத்தி வச்சுருக்காங்க லஞ்சுக்காக. நாங்கள் இறங்கி நடக்கிற மாதிரி நிப்பாட்டுங்கன்னு கேட்டோம். ஸோ எங்களை ஆலப்பியோட மெயின் அட்ராக்ஷனான மீனப்பள்ளி காயல்ன்ற ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இந்த இடத்துல நிறைய படத்தோட ஷூட்டிங், வெட்டிங் ஷூட்ஸ்லாம் நடக்குது. இப்போ லஞ்சுக்காக எங்கள் போட் இங்கே தான் நிப்பாட்ட போகிறாங்க. ஹவுஸ் போட்டை எப்படி நிப்பாட்டுறாங்கன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். எங்கள் போட்டோட ஸ்டாஃப் ரெடியாக இருக்காரு கயிறை தூக்கி போடுறதுக்காக. கயிறை போட்டு கட்டி தான் போட் ஆடாமல் நிப்பாட்டுவாங்க. பாருங்க, போட்டை அழகா பார்க் பண்ணிட்டாங்க லஞ்சுக்காக. இது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்னால எல்லாமே போட்டோஸ் எடுத்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டோட மெயின் அட்ராக்ஷனா இருக்குது. இந்த வியூ ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு. எல்லா பக்கமும் தண்ணி தான். நடுவுல இந்த ஷூட்டிங் ஸ்பாட் சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. டைனிங் டேபிள்ல லஞ்ச்லாம் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. கேரளாவோட ஸ்பெஷல் ரெசிபி கரிமீன் பொரியலும் வந்துருச்சு. லஞ்ச்லாம் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிட்டாங்க டேபிளில், நம்மளே போட்டு சாப்பிட்டுக்க வேண்டியதான். லஞ்சுக்கு சாதம், சூப்பரான சாம்பார், பைத்தங்கான்னு சொல்லப்படுற லாங் பீன்ஸ் பொரியல், முட்டைகோஸ் பொரியல், ஒரு வெஜ் சாலட், சிக்கன் 65, அட்டகாசமான கரிமீன் பொரியல், ரசம், தயிர், அப்பளம், ஊறுகாய், அன்னாசி பழம்னு அசத்திட்டாங்க. சாப்பாடு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மீன் பொரியல், சிக்கன் ஃப்ரைலாம் வேற லெவலில் இருந்துச்சு. உண்மையிலேயே செம்ம சாப்பாடு. லஞ்ச் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 2:30 போல் மறுபடியும் சைட் சீயிங் பார்க்குறதுக்கு போட் கிளம்பிருச்சு. இந்த இடம், இந்த பகுதி மக்கள் வாழ்கிற இயற்கையோடு ஒன்றிய வாழ்க்கையெல்லாம் பார்க்குறப்பவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தனலட்சுமி பேங்க்னு ஒரு பேங்க் இருக்குது. இந்த பேங்க்கு இந்த பகுதி மக்கள்லாம் போட்டில் தான் வந்து போவாங்களாம். இதெல்லாம் கேட்குறதுக்கே ரொம்ப ஆசையாக இருக்குது. இந்த பாலம் நிறைய படத்தில் வந்திருக்கு. இந்த பாலத்துக்கு நடுவில் நம்ம போட் போகிறப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும். பிரேமம் படத்தில் ஆழ்வா பாட்டில் வர பாலம் தான் இது. இந்த போட்டை சிக்காரா போட்னு சொல்லுவாங்க. ஆலப்பியில் இந்த சிக்காரா போட் நிறையா இருக்குது. டே டைமில் மட்டும் ஆலப்பி பேக் வாட்டர்ஸை சுற்றி பார்க்க நிறைய பேர் இதை செலக்ட் பண்ணுவாங்க. போகிற வழியிலேயே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. இந்த ஹாஸ்பிட்டலுக்கும் இந்த ஏரியா மக்கள்லாம் போட்டில் தான் வந்து போவாங்களாம். எமர்ஜென்சிக்கு வர்றதுக்கு ஆம்புலன்ஸ் போட் கூட இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அங்கே ஒரு கடை இருக்குது. இப்போ நம்ம போட்டை அந்த கடைக்கு போகிறதுக்காக நிப்பாட்ட போகிறாங்க. இப்போ நம்ம போட் ஸ்நாக்ஸ், கோக், பெப்சிலாம் வாங்குற மாதிரி ஒரு கடையில் நிப்பாட்டியிருக்காங்க. அந்த கடைக்கு பக்கத்துலேயே தான் வைன் ஷாப்பும் இருக்குது, அதையும் உங்களுக்கு காட்டுறேன். போட்லேருந்து இறங்கி இப்படி ஒத்தையடி பாதை மாதிரி தான் நடந்து போகணும் அந்த கடைக்கு. ஸ்நாக்ஸ், வாழைப்பழம், கூல்ட்ரிங்க்ஸ்லாம் இருக்குது இந்த கடையில். கடைக்கு பக்கத்துலேயே அப்படியே உள்ளே போனோம்னா வைன் ஷாப் இருக்குது. இதுதான் ஆலப்பி பேக் வாட்டர்ஸில் இருக்கிற வைன் ஷாப். 23 கீழே இருக்கவங்களுக்கு சரக்கு வைக்க மாட்டோம்னு போட்டிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. நாங்கள் முன்னாடி இருக்க கடைக்கு போய் பெப்சி கோக் ஏதாச்சும் வாங்க போகிறோம். இந்த கடையில் கோலா ஐட்டம்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ ஸ்ப்ரைட் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். இப்போது நிறையா ஹவுஸ் போட் போய்கிட்டு இருக்கு. இந்த வியூ ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதை பாருங்கள், ஒரு ஸ்கூல் போட் போகுது. இந்த பகுதியில் இருக்க குழந்தைங்கள்லாம் ஸ்கூல் போட்டில் தான் ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்க. நம்ம போயிட்டுருக்க வழியில் நிறையா சைட் சீயிங் வருது. எதை பார்க்குறது எதை விடுறதுனே தெரியல, அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நிறையா பறவைகள் இங்கே பார்க்க முடியுது. போகிற வழியில் போட் யார்டு இருக்குது. நம்ம காருக்கெல்லாம் மெக்கானிக் ஷெட் இருக்க மாதிரி ஹவுஸ் போட்லாம் ரிப்பேர் பண்ணுற இடம் தான் இது. அதே மாதிரி புது போட் செய்கிற இடமும் பக்கத்துலேயே இருந்துச்சு. இந்த போட் இப்போ புதுசாக செஞ்சிட்ருக்காங்க. வீடு கட்டுற மாதிரி தான் இந்த போட் செய்கிறதும். பார்த்து பார்த்து பண்ணணும் எல்லாத்தையும். இது வந்து ஒரு நடமாடும் ஹாஸ்பிட்டல். போட்லேயே ஹாஸ்பிட்டல் செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஆம்புலன்ஸ் மாதிரின்னு சொல்லலாம். இங்கே போட் ரேஸுக்காக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ளேயே ரேஸ் வச்சு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ சாயங்காலம் 3:30 ஆகுது. எங்கள் போட்டை ஃபிஷ் மார்க்கெட் பார்க்குறதுக்காக நிப்பாட்டியிருக்காங்க. இந்த மார்க்கெட்டுக்கும் அழகான ஒத்தையடி பாதையில் தான் நடந்து போகணும். இதில் நடந்து போகிறப்பவே ஒரு சைடில் தண்ணீர், இன்னொரு சைடில் புல்லுன்னு ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் இந்த வியூவை. போகிற வழியில் குட்டி பசங்கள்லாம் தண்ணியில் குளித்து விளையாண்டுட்டுருக்காங்க. இவங்க தண்ணியில் பண்ணுற என்ஜாய்மெண்ட்லாம் வேறு லெவலில் இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த ஃபிஷ் மார்க்கெட் ரொம்ப ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. நிறையா ஹவுஸ் போட்டை இங்கே நிப்பாட்டி மீன்லாம் வாங்குறாங்க. இந்த மார்க்கெட்டில் நிறையா வகையான மீன், இறால், நண்டுலாம் விற்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா வாங்கி கொடுத்தீங்கன்னா போட்டில் இருக்கவங்க உங்களுக்கு அழகாக சமைச்சு கொடுத்துருவாங்க. இவங்க மீனை க்ளீன் பண்ணுற விதமே வித்தியாசமாக இருக்குது. கத்திரிக்கோளில் அழகாக வெட்டி வெட்டி க்ளீன் பண்ணுறாங்க பாருங்கள். சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு.
தமிழ்நாட்டில் சுனாமி நிவாரணத்துக்காக கொடுத்த ஐஸ் பாக்ஸ்லாம் மேலப்பி வரைக்கும் வந்திருக்கு பாருங்க. இந்த ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன கழுகை கட்டி போட்டு வச்சுருக்காங்க. இது கழுகா இல்லை பருந்தானு எனக்கு கரெக்டாக தெரியல, ஆனால் இது அழகாக போஸ் கொடுக்குது கேமராவை பார்த்து. ஃபிஷ் மார்க்கெட்லாம் பார்த்துட்டு மறுபடியும் கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். இங்கே ஒரு பால்காரர் போட்லேயே பால் எடுத்துகிட்டு போகிறாரு. நமக்கு சைக்கிள் பைக்கிலலாம் வர மாதிரி இங்கே பால்காரர் கூட போட்டில் தான் வந்து பால் ஊற்றுவார் போல். இங்கே கைனகிரின்ற இடத்துல மூணு ஸ்கூல் வரிசையாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒரு கிண்டர் கார்டன் ஸ்கூல் இருக்குது, அடுத்தது ஹோலி ஃபேமிலி கேர்ள்ஸ் ஸ்கூல்னு ஒன்று இருக்குது, அப்புறம் லிட்டில் ஃப்ளவர்னு ஒரு ஸ்கூல் இருந்துச்சு. இந்த ஸ்கூலுக்கு வந்து படிக்கிறவங்கலாம் போட்டில் தான் வருவாங்களாம். ஒன்று ஸ்கூல் போட்டில் வருவாங்களாம், இல்லைனா அவங்க வீட்டில் வச்சிருக்க படகுல வருவாங்களாம், இல்லைனா பேசஞ்சர் போட்டில் வந்து இறங்கிக்குவாங்களாம். கேரளா வந்துட்டு ஒரு பிக் லேக் என்ன திஸ் ஒன் ஓ நேம் வேம்பராடு லேக் ஃபோர் டிஸ்ட்ரிக் கனெக்டிங். நாலு டிஸ்ட்ரிக்டை கனெக்ட் பண்ணுற ஒரு பெரிய லேக்காம் இது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த இடம் பார்க்கறதுக்கு. ஃபுல்லாக தண்ணீர், நடுவில் நிறைய ஹவுஸ் போட்னு அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. சாயங்காலம் 5 மணி ஆச்சு இப்போது. டீயும் ஸ்நாக்ஸும் கொடுத்துருக்காங்க. கேரளா சாய் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ஆனியன் பக்கோடாவும் நல்லா இருந்துச்சு. நாங்கள் டீ குடிச்சிட்டு இருக்க போவே மைட்ரிப் ஹவுஸ் போட்டோட ஓனர் நியாஸ் ப்ரோ நமக்காக ஒரு ஸ்பீட் போட்டை எடுத்துக்கிட்டு ஹவுஸ் போட் இருக்க இடத்துக்கு வந்துட்டார் எங்களை ஸ்பீட் போட்டில் கூட்டிகிட்டு போகிறதுக்காக. ஸ்பீட் போட்டில் போகிற எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சு. ரொம்ப த்ரில்லிங்காக சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம். கண்டிப்பாக ஸ்பீட் போட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கு தனியாக 3000 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு மணி நேரத்துக்கு. 6 பேர் வரைக்கும் போகலாம் இந்த ஸ்பீட் போட்டில். ஆலப்பியில் எல்லா ஹவுஸ் போட் கம்பெனிஸும் ஸ்பீட் போட்லாம் அரேஞ்ச் பண்ணி தரமாட்டாங்க. நான் இதுக்கு முன்னாடி ஆலப்பி வந்தப்போலாம் வேறு ஹவுஸ் போட்டில் கேட்டிருக்கேன், ஸ்பீட் போட்லாம் கிடைக்காதுன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் மைட்ரிப்பில் உடனே ரெடி பண்ணிட்டாங்க. ஸ்பீட் போட்லேயே எங்களை கூட்டிகிட்டு போய் மதியம் சாப்பிட்றப்ப நிறுத்தின ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே நாங்கள் கேரளா ஃபேமஸ் குலுக்கி சர்பத் குடித்தோம். சர்பத் போடுறவர் ஸ்பெஷலாக பாட்டுலாம் போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே குலுக்கி சர்பத் போட்டு கொடுத்தாரு. சர்பத் குடிச்சிட்டு சன்செட்டை பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸ்பீட் போட்டில் போகிறத ரொம்ப ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. அப்படி ஒரு வித்தியாசமான த்ரில்லிங் அனுபவமாக இருந்துச்சு இந்த ஸ்பீட் போட் பயணம். கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்பீட் போட்லேயே கூட்டிகிட்டு வந்து எங்கள் ஹவுஸ் போட்டை டாக் பண்ணியிருக்க இடத்துல விட்டுட்டாங்க. சாயங்கால டைமில் இந்த மாதிரி சின்ன படகுல உங்களை ஏற்றிக்கிட்டு ஹவுஸ் போட் போக முடியாத குட்டி இடத்துக்கெல்லாம் வில்லேஜ் ஏரியாக்கெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. ஒருத்தருக்கு 300 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் ஸ்பீட் போட்டில் போனதுனால இதில் போகலை, ஆனால் லாஸ்ட் டைம் வந்தப்போ நான் அதில் போயிருக்கேன். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சின்ன படகுல போகிறது. உங்களுக்கு இயற்கையை ரசிக்க பிடிக்கும்னா கண்டிப்பாக அதில் போய் என்ஜாய் பண்ணுங்கள். ஹவுஸ் போட்லாம் 6 மணிக்கு மேலே ஒரு இடத்துல நிப்பாட்டிடுவாங்க. சாயங்காலம் ஆலப்பி பேக் வாட்டர்ஸில் ஃபிஷிங் நெட் போட்டுருவாங்க. ஸோ பெரிய போட்லாம் சாயங்காலம் 6 மணிலேருந்து அடுத்த நாள் காலையில் 7 மணி வரைக்கும் போகிறதுக்கு அலௌட் கிடையாது. இது வந்து ஒரு ப்ரைவேட் பார்க்கிங் ஏரியா. ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு ஏரியா இருக்கும் நிறுத்துறதுக்காக. இங்கே நிற்கிற எல்லா ஹவுஸ் போட்டுமே மைட்ரிப் கம்பெனியோட ஹவுஸ் போட் தான். போட்டை நிறுத்தினதுக்கப்புறம் அந்த இடத்துலேருந்து டிஷ் கனெக்ஷன் மற்றும் கரண்ட் கனெக்ஷன் எடுத்துப்பாங்க. நீங்கள் டிவி சீரியல்லாம் பார்க்கணும்னா கூட பார்த்துக்கலாம். ஆலப்பியை பொறுத்தவரை எந்த பயமும் இல்லை. முதல்ல போட்டோட ஸ்டாஃப் நைட் போட்லேயே தான் இருப்பாங்க உங்கள் சேஃப்டிக்காக. ஸோ சேஃப்டியை பற்றிலாம் நீங்கள் எந்த கவலையும் பட தேவையே இல்லை. பயப்படாமல் ரிலாக்ஸாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ இப்போ நைட் 8 மணி ஆகுது, டின்னர் ரெடி ஆகிருச்சு. சப்பாத்தி, சாதம், சூப்பரான கேரளா ஸ்டைல் குட்டநாடு சிக்கன் கிரேவி, வெண்டைக்காய் சப்ஜி, பருப்பு, ஃபிஷ் ஃப்ரை, உருளைக்கிழங்கு மசால்னு பட்டையை கிளப்பிட்டாங்க. டின்னர் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு சும்மா வெளியில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். நைட் டைமில் இந்த போட்லாம் வரிசையாக நிற்கிறத பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருந்துட்டு உங்களுக்கு தூக்கம் வரப்போ நீங்கள் போய் ரூமில் தூங்கிக்கலாம். அடுத்த நாள் காலையில் முடிஞ்ச அளவுக்கு 5:30 மணிலேருந்து 6 மணிக்கெலாம் எந்திரிச்சிருங்க. அந்த டைமில் வியூ செம்ம சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. மீனை பிடிக்க நெட் போட்டவங்கலாம் நெட்டை எடுத்துட்டுருப்பாங்க. அந்த பகுதி மக்கள்லாம் சின்ன படகுல இங்கேயும் அங்கேயும் போயிட்டுருப்பாங்க. இப்போ காலையில் 6 மணி ஆகுது, இவர் மீன் பிடிக்க போட்ட நெட்டை எடுத்துக்கிட்டு இருக்காரு. அங்கே ஒரு பேசஞ்சர் போட்டும் போகுது. 6:30 மணிக்கு முன்னாடி நெட் போட்டவங்கலாம் அதை எடுத்துகிட்டு மீன் விற்கிறதுக்காக கிளம்பிடுவாங்களாம். எங்கள் ஹவுஸ் போட்டோட பேக் சைட்லேருந்து பார்க்குறப்போ அந்த வியூ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஹவுஸ் போட்லேருந்தே சன்ரைஸை கூட பார்த்து ரசிக்கலாம்.
காலையில் நீங்கள் எந்திரிச்சதும் சுட சுட கேரளா டீ கொடுத்துருவாங்க. டீ குடிச்சிட்டு போட்டை விட்டு இறங்கி சும்மா ஒரு வாக் போகலான்னு நடந்துட்டு இருக்கோம். ஒரு சைடில் வீடு, ஒரு சைடில் தண்ணின்னு சூப்பராக இருக்கு பார்க்கறதுக்கு. மைத்ரி ஹவுஸ் போட்டில் எங்களுக்கு கயாக்கிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இப்படி ஒரு குட்டி படகு மாதிரி கொடுப்பாங்க, நம்மளே ஓட்டிகிட்டு போகணும், அதுதான் கயாக்கிங். சூப்பராக இருந்துச்சு அது, கயாக்கிங்கை நல்லா என்ஜாய் பண்ணோம். குட் மார்னிங். காலையில் 8 மணி ஆச்சு, எங்கள் ஹவுஸ் போட் கிளம்பிருச்சு. ஆலப்பியில் காலை பொழுது ரொம்பவே அழகாக இருக்கும். அந்த பகுதி மக்கள்லாம் ரொம்பவே பரபரப்பாக இயங்கிட்டு இருப்பாங்க காலையில். ஆலப்பியில் 2வது நாள் காலையில் கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். போட் ஓட்டுற கேப்டன் வந்து எனக்கு போட் ஓட்ட கொடுத்துருக்காரு. நான் தான் இப்போ எங்கள் ஹவுஸ் போட்டை ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கேன். காலையில் எல்லா ஹவுஸ் போட்டும் அவங்கவுங்க கெஸ்ட்டை இறக்கி விடுறதுக்காக போயிட்டு இருக்காங்க. காலையில் படகுலே வந்து வீடு வீடாக விற்கிற நிறைய வியாபாரிகளை பார்க்க முடிச்சது. ஒரு பாத்திரம் விற்கிறவர் இந்த வீட்டில் நிப்பாட்டி பாத்திரங்கள்லாம் வித்துட்டு இருக்காரு. இவர் ஒரு மீன் விற்கிற செட்டா வீடு வீடாக படகுல போய் மீன் விற்கிறாரு. இவங்க வாழ்க்கை முறையை பார்க்குறப்போ ரொம்பவே ஆசையாக இருக்கு எனக்கு. நம்மலாம் மெஷின் லைஃபை வாழ்ந்துட்டு இருக்கோம், இவங்க இயற்கையோடு ஒன்றிய சூப்பரான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவரும் ஒரு மீன் விற்கிற செட்டா தான். நமக்கு பைக்கில் சைக்கிள்லாம் வந்து மீன் விற்கிற மாதிரி இந்த பகுதி மக்களுக்கு படகுல வந்து மீன் விற்கிறாங்க. ஆலப்பியில் 2வது நாள் காலையில் நாங்கள்லாம் குளிச்சு கிளம்பி ரெடியாகி போய்கிட்டு இருக்கோம். நமக்கு செக் அவுட் டைம் வந்து 9 மணி. பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி ஆகிருச்சு, சாப்பிட்டு நம்ம செக் அவுட் ஆக போகிறோம். இந்த போகிற வழி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த வியூவை நான் உங்களுக்கும் காட்டுறேன், பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். போகிற வழியில் ஒரு பகவதி அம்மன் கோயில் இருக்குது. இந்த கோயில் இருக்கிறது ஒரு ஐலாண்டில். நமக்கு கேஸ் சிலிண்டர் ஆட்டோவில், வண்டியில், இல்லைனா சைக்கிளில் தான் வரும். ஆனால் இந்த பகுதி மக்களுக்கு சிலிண்டர் போட்லேயே தான் வருது. பாருங்கள் போட்லேயே எவ்வளோ சிலிண்டர் ஏற்றிக்கிட்டு போகிறாங்கன்னு. இந்த பகுதி மக்களோட வாழ்வாதாரமே இந்த தண்ணியில் தான் இருக்குது. நாம் எப்படி பக்கத்தில் இருக்க இடத்துக்கெல்லாம் பைக்கில் போவோமோ அதே மாதிரி இவங்க போட்டில் தான் போகிறாங்க. ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி விசைப்படகு, மோட்டார் போட்னு எல்லாமே வச்சுருக்காங்க. போகிற வழியில் ஒரு முருகன் கோயிலை பார்த்தோம். ஒரு பக்கம் தண்ணி, இன்னொரு பக்கம் நெல் வயல், நடுவில் கோயில் இருக்குது. இந்த கோயிலுக்கும் நீங்கள் போட்டில் தான் போக முடியும். இங்கே பாருங்கள், ஜேசிபி போட்லேயே இருக்குது. இதில் இவங்க தண்ணீருக்கு அடியில் இருக்க மண்ணெல்லாம் தூர்வாதி கரையில் கொண்டு போய் கொட்டுறாங்க ஆழப்படுத்துறதுக்காக. நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். இந்த சேட்டை தான் எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் சமைச்சு கொடுத்துருக்காரு. நாங்கள் கேரளா ஸ்டைல் சாப்பாடு தான் வேணும்னு அவங்கக்கிட்ட சொல்லிட்டோம். அதனால் புட்டும் கடலைக்கறியும் பண்ணி கொடுத்தாங்க. புட்டு நல்லா சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. கடலைக்கறிலாம் வேற லெவல் மசாலா வாசத்தோட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த ஆலப்பி பேக் வாட்டர்ஸில் நிறையா மசாஜ் சென்டர்ஸ் இருக்குது. நீங்கள் மசாஜ் பண்ணணும்னா ஹவுஸ் போட்டை அங்கே நிப்பாட்டுவாங்க. இதை பாருங்கள், போட்லேயே கொண்டு வந்து வீடு வீடாக நல்ல தண்ணி சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க. நமக்கு தண்ணி லாரியில் வந்து சப்ளை பண்ணுற மாதிரி இங்கே தண்ணீர் போட்டில் வந்து சப்ளை பண்ணுறாங்க. இந்த பகுதியில் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் போட்லேயே தான் கொண்டு வராங்க. அதுக்கேற்ற மாதிரி லாரி மாதிரி நல்ல ஹெவியான போட்டும் வச்சுருக்காங்க. இதில் பாருங்கள், பைப்லாம் எடுத்துகிட்டு வராங்க. கவர்மெண்ட்டில் ஏதோ வேலை நடந்துகிட்டு இருக்கு, குழிலாம் தோண்டி பைப்லாம் போட்டுட்ருக்காங்க. போட்லேயே நம்ம போய் வாங்கக்கூடிய கல்லு கடை, டாடி ஷாப் இங்கே இருக்குது. கல் குடிக்கணும்னு நினைச்சிங்கன்னா ஹவுஸ் போட்டை நிப்பாட்ட சொல்லி நீங்கள் வாங்கி குடிக்கலாம். காலை பொழுது ஆலப்பியில் ரொம்பவே பரபரப்பாக இருக்கும். நிறைய ஹவுஸ் போட்டை ஒரே இடத்துல பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ நம்ம ஆலப்பியில் இருக்க ஃபினிஷிங் பாயிண்ட்ன்ற இடத்துக்கு வந்துட்டோம். ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் மாதத்தில் நடக்கிற வல்லம் கலின்ற போட் ரேஸ் ஆலப்பியில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அந்த ரேஸ் முடிகிற இடம் தான் இந்த ஃபினிஷிங் பாயிண்ட். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், எத்தனையோ ஹவுஸ் போட் போயிட்டும் வந்துட்டும் இருக்குது. ஒவ்வொரு ஹவுஸ் போட்டும் ஒவ்வொரு டைப்பில் இருக்குது. இந்த வியூவை பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ காலையில் 9 மணி ஆச்சு, போட்டை விட்டு இறங்க போகிறோம். இந்த ஹவுஸ் போட் ட்ரிப் ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். போட்டை விட்டு இறங்கவே மனசு வராது. ஒரு நாள் ஃபுல்லாக இந்த போட்லேயே இருந்து இந்த பகுதி மக்களோட இயற்கையோடு ஒன்றிய வாழ்க்கையெல்லாம் ரசிச்சுட்டு ஹவுஸ் போட்ல இருந்து கிளம்பணும்னா ரொம்பவே ஃபீல் பண்ணுவீங்க. அப்படி ஒரு நிம்மதியான சந்தோஷமான அனுபவத்தை கொடுக்கும் இந்த ஆலப்பி ஹவுஸ் போட் பயணம். ஜூன் ஜூலைலலாம் இந்த ஹவுஸ் போட் பயணம் இன்னும் சூப்பராக இருக்கும். ஜூன் ஜூலை ஆகஸ்ட்லலாம் கேரளாவில் நல்ல மழை பெய்கிற சீசன். ஸோ அந்த டைம்லலாம் ஆலப்பி பேக் வாட்டர்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கிளைமேட்லாம் அந்த டைமில் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டில் ஹவுஸ் போட் ட்ரிப்பை பிளான் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். நாங்கள் புக் பண்ணியிருந்த இந்த ஹவுஸ் போட் மைத்ரிபோட ஸ்வான் க்ரூசி 2-பெட்ரூம் லக்ஸரி ஹவுஸ் போட். நாங்கள் 5 பேர் வந்திருந்தோம். இதுக்கு எங்களுக்கு 15,000 ரூபாய் சார்ஜ் பண்ணாங்க. ஒருத்தருக்கு 3,000 ரூபாய் வருது. இந்த 15,000 ரூபாய் 3 வேளை சாப்பாடு, வெல்கம் ட்ரிங்க், டீ ஸ்நாக்ஸு, சைட் சீயிங், நைட் தங்குறதுக்கு சூப்பரான ஏசி ரூம் எல்லாத்துக்குமே சேர்த்து தான். நாங்கள் லக்ஸரி பேக்கேஜ் எடுத்திருந்தோம். ஃபுல் டைம் ஏசி போட் காலையில் கிளம்புனதுலேருந்து ரூம்லேயும் டைனிங் ஏரியாலையும் ஏசி ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அடுத்த நாள் காலையில் நீங்கள் போட்டை விட்டு இறங்குற வரைக்கும்
நீங்கள் நைட் மட்டும் ஏசி போடக்கூடிய டியூலக்ஸ் இல்லைன்னா ப்ரீமியம் பேக்கேஜ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரைஸ் இதை விட கொஞ்சம் கம்மியாக தான் வரும். நம்ம மற்ற சுற்றுலா ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் ஹோட்டலில் மூணு வேளை சாப்பிட்றது தங்குறதெல்லாம் கணக்கு பார்த்தா ஹவுஸ் போட் பயணம் ரொம்பவே சீப்னு தான் சொல்லணும். இந்த ஹவுஸ் போட்டில் நீங்கள் நைட் தங்காமல் மதியம் மட்டும் சுற்றி பார்க்கக்கூடிய ஆப்ஷனும் இருக்குது. மற்ற டீட்டெயில்ஸ்லாம் மைட்ரிப்போட ஓனர் நியாஸ் கிட்ட கேட்கலாம். ஓகே, நீங்களோட புக்கிங் வந்துட்டு ஃபுல் டைம் ஏசி புக்கிங்கான. இதனகத்து ஸ்டார்டிங் டைம் வந்துட்டு 12 noon ஆனால் 12 noon ஸ்டார்டிங், நெக்ஸ்ட் மார்னிங் 9 AM ஆன செக் அவுட் வரணும். ஸ்டார்டிங் தொட்டு எண்டிங் வரை ஏசி கிட்டும், ரூமில் லோபியில் ஏசியாக. நீங்கள் புக் ചെയ്തിരിക്കുന്ന ലക്ഷറി പാക്കേജ് ആണ്. ഇതിൽ 3 times മീൽസ് ഉണ്ട്, പ്ലസ് ടീ കോഫി സ്നാക്സ് അവൈലബിൾ ആണ്. മോർണിംഗ് 12 noon സ്റ്റാർട്ട് ചെയ്തിട്ട് ഈവനിങ് 5:30-6 വരെയാണ് ക്രൂയിസ് റണ് ചെയ്തിരിക്കുന്നത്. അതിനുശേഷം ബോട്ട് നമ്മൾ പാർക്കിങ്ങിൽ കൊണ്ടുപോകും. നെക്സ്റ്റ് മോർണിംഗ് അഗെയിൻ 1 hour ക്രൂയിസ് ഉണ്ട്. 9 AM ആണ് ചെക്ക് ഔട്ട് വരുന്നത്. ഇതിപ്പോൾ നിങ്ങൾ എടുക്കുന്ന പാക്കേജ് 5 members ആണ്. പിന്നെ അത് 5 പേർക്കുള്ള സഫീഷ്യൻ്റായുള്ള ഫുഡ് കാര്യങ്ങളെല്ലാം പ്രൊവൈഡ് ചെയ്യുന്നതായിരിക്കും. പിന്നെ 3 category ബോട്ട്സാണ് നമ്മുടെ ഉള്ളത്. ഫസ്റ്റ് 1 is ഡീലക്സ്, 2nd 1 is പ്രീമിയം, last 1 is ലക്ഷറി. 3 category ബോട്ട്സിനും ഡിഫറെൻറ്റ് റൈറ്റ്സ് ആണ് വരുന്നത്. അത് സീസൺ അനുസരിച്ച് റൈറ്റ്സ് വേരിയബിൾ ആയിരിക്കും, ഫിക്സഡ് റൈറ്റ് അല്ല. സീസൺ അനുസരിച്ച് റൈറ്റ് മാറിക്കൊണ്ടിരിക്കും. അത് ഫോൺ നമ്പർ നമ്മൾ തരുന്നതായിരിക്കും. അതിനനുസരിച്ച് നിങ്ങൾ വിളിക്കുവാണെങ്കിൽ, എൻക്വയറിയിൽ വിളിക്കുവാണെങ്കിൽ റൈറ്റുകളെല്ലാം കിട്ടുന്നതായിരിക്കും. ஆலப்பிக்குள்ளே நீங்கள் நுழைஞ்சதுமே தமிழ்நாடு இல்லைனா வேறு ஸ்டேட் ரெஜிஸ்ட்ரேஷன் காரை பார்த்தாங்கன்னா அங்கே இருக்க ஏஜென்ட்ஸ்லாம் உங்ககிட்ட வந்து ஹவுஸ் போட் வேணுமா, சிக்காரா போட் வேணுமான்னு பேசுவாங்க. இப்படி உங்ககிட்ட வந்து பேசுகிற ஏஜென்ட்ஸ் எல்லாமே 3000-4000 கமிஷன் வச்சுக்கோங்க ஒவ்வொரு புக்கிங்க்கும். அது இல்லாமல் மொக்க போட்டில் ஏமாற்றி ஏற்றி விட்டுருவாங்க, சாப்பாடெல்லாம் நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே நல்ல போட்டாக நல்ல கம்பெனியாக செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கிறது நல்லது. நாங்கள் போன மைட்ரிப் கம்பெனியோட சர்வீஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சாப்பாடெல்லாம் ரொம்ப நீட்டாக நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் மைட்ரிப் ஹவுஸ் போட்டில் புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 9633-1234-13 நம்பருக்கு கால் இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு புக் பண்ணிக்கலாம். ஹவுஸ் போட்டை புக் பண்ணுறதுக்கான ஃபோன் நம்பர் நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், வேணும்னா செக் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆலப்பிக்கு போகிறதுக்கு முன்னாடியே புக் பண்ணிட்டீங்கன்னா சீப்பாக நல்ல போட் கிடைக்கும். மைட்ரிப் கம்பெனி ஹவுஸ் போட் மட்டும் இல்லாமல் ஸ்பீட் போட், கயாக்கிங், சிக்காரா படகுன்னு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி தராங்க. அது மட்டும் இல்லாமல் கார்பரேட் ஈவெண்ட்ஸ், வெட்டிங் ஷூட்ஸ், பர்த்டே பார்ட்டி மாதிரியான ஈவெண்ட்ஸ்னு எல்லாமே சூப்பராக பிளான் பண்ணி அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஹவுஸ் போட் மட்டும் இல்லாமல் கம்ப்ளீட் பேக் வாட்டர் சொல்யூஷனை கொடுக்குறாங்க மைட்ரிப் கம்பெனி. நீங்கள் உங்கள் ஓன் காரில் போனீங்கன்னா கார் பார்க் பண்ணுறதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. மைட்ரிப்போட ஆஃபீஸுக்கு பக்கத்துலேயே பே அண்ட் பார்க் இருக்குது. ஒரு நாள் ஃபுல்லாக கார் நிறுத்துறதுக்கு 100 rupees வாங்குறாங்க. சேஃபான இடம் தானே இது, பயப்படாமல் நிறுத்தலாம். மைட்ரிப் ஹவுஸ் போட்டில் பயணம் பண்ணி இந்த ஆலப்பி பேக் வாட்டர்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணது எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக நீங்களும் இந்த மறக்க முடியாத ஆலப்பி ஹவுஸ் போட் பயணத்தை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஆலப்பி ஹவுஸ் போட் பயணம் பற்றின உங்கள் சந்தேகங்கள் மற்றும் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னும் நிறையா டூரிசம் வீடியோவை பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.